ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி ஒரு ரியலிஸ்டிக்கான டே இன் மை லைஃப் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கரண்ட் வந்து 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 போயிருந்துச்சு, மழை வர மாதிரியே தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு. எனக்கு கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அதனால் தனியா அப்புறம் ஜீரகம் சுக்கு இது மூணுமே வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நான் ரெடிமேடாக. எப்போல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த கஷாயம் மாதிரி நான் போட்டு குடிச்சுப்பேன். அதோட துளசிலையும் நான் என்னோடய பால்கனிலேருந்து எடுத்து நம்ம கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம். காலையில் இதை மாதிரி வார்மாக குடிக்கும் போது நம்மளுக்கு த்ரோட் கொஞ்சம் இதமாக இருக்கும் இந்த ஜில் கிளைமேட்டில். நான் ஒரு மில்க் டீ காஃபி பர்சன் இல்லை, ஆனால் இதை மாதிரி கஷாயம் ஹெல்த்தியாக வந்து நிறையவே வந்து நான் எடுத்துப்பேன். தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் நான் இந்த துளசி, அதுக்கப்புறம் நான் என்னோடய ரெடிமேட் பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் காலையிலேயும் வந்து குடிப்பேன், நைட்டும் வந்து குடிப்பேன். டூ டேஸ் ஒன்ஸ் அதை மாதிரி என் ரொட்டீனில் இதை எடுத்துகிட்ருப்பேன். ஏன்னா எனக்கு அசிடிட்டி இருக்குது. நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ இதை ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன், இது ஹாஃப் கிளாஸ் வர்ற வரையும் நல்லா பாயில் பண்ண விட்டுடுவேன். டைம் ஆகாத கிளைமேட்டு கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு, பார்த்தா மழை வந்துச்சு. ஒரு நல்ல ப்ரீஸியான மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அஞ்சு நிமிஷம் செம்ம மழை, அதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு காமான ஒரு மார்னிங் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ என்னோடய வாக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் செடியெல்லாம் பார்க்கலான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஸோ இப்போ கீழே போய் இந்த டே என்ன நடக்குது பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த அப்பர் லிப்ஸ் மேலே ஹேர் இருக்கும். நான் அப்பர் லிப்ஸ் ஹேர் வந்து வேக்சின் பண்ணுறதோ இல்லை த்ரெட்டிங் பண்ணுறதோ பண்ண மாட்டேன். நேச்சுரலான நிறைய ரெமடிஸ் இருக்குது. நான் வந்து குப்பை மேனி பவுடர் இருக்குல்ல, அதை வந்து மஞ்சள்லாம் வந்து கடலை மாவோட கலந்து தான் நான் ஃபேஸ் பேக்கை போடுவேன். ஆனால் ரீசெண்டாக ஒரு புக்கில் நான் படித்தது, குப்பை மேனியும் மஞ்சள் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் வந்து நம்ம ஒரு வாரத்தில் டூ டைம்ஸு இல்லை நம்ம மந்த்லி அப்படி போட்டுகிட்டே வந்தேன்னா இந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த ரூட்ஸ் இருக்குல்ல, ஹேரோட ரூட்ஸ்லாம் வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அப்போ எங்கள் ஹேர் வந்து வராது அப்படின்ற மாதிரி நான் புக்கில் வந்து படித்தேன். ஸோ அதுதான் இங்கே நான் கலெக்ட் பண்ண போகிறேன். இது வந்து வெயில் காலத்தில் எதுவுமே வராது, இது மாதிரி மழை காலத்தில் மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இதை மாதிரி எங்களுக்கு நிறைய இந்த குப்பை மேனியெல்லாம் வரும். ஸோ இது வந்து பேரே வந்து குப்பை மேனி இலை, ஆனால் இது எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக அவைலபிளாக வந்து கிடைக்கும். இவ்வளோ இலை நான் வந்து மாடி மேலே அப்படியே வச்சுருக்கேன். சும்மா எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி இந்த தான் நான் ஃபேஸ் பேக் வந்து போட போகிறேன். டெரஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த குப்பை மேனி இலை, நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்து போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதோட நம்ம மஞ்சள் கடல் மாவு கலந்து உங்களோட ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே பேஸ்ட்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்து அதோட பேக் ஒன்று மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டுக்கலாம். வீக்லி த்ரீ டைம்ஸ் கண்டினியூஸாக போட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அது 100% நேச்சுரல். ஸோ உங்களுக்கு பார்லர் போய் த்ரெட்டிங் வேக்ஸிங்லாம் பண்ண பிடிக்காது, நேச்சுரல் மெத்தட் ப்ரிஃபர் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு குட் மெத்தட். பட் இது ஒரு லாங் டைம் ப்ராசஸாக இருக்கும். இந்த குப்பை மீனி இலையோட ஜூஸ், அதுக்கப்புறம் என்னோடய ஹோம் மேடு உப்டன் பவுடர், அதுக்கப்புறம் வைல்ட் டர்மரிக், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஹேர் கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஹேரை கொஞ்சம் டீடேங்கல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பேக்கை நெக்கு அப்புறம் அண்டர் ஆர்ம்ஸ் இங்கெல்லாம் கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே நேச்சுரல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் என் கூட உங்களோட ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபேஸ் ஃபுல்லாக நல்ல ஒரு திக் மாஸ்க்காக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுடுங்க. உங்களோட நான் ஒரு குட்டி ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இதை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வீடியோ இந்த கிளிப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்ன அந்த குட்டி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் விசிட் டு ராமேஸ்வரம். ஸோ ராமேஸ்வரத்துக்கு எதுக்காக ராமேஸ்வரம் பேர் வந்துச்சு, அங்கே ஃபேமஸாக இருக்கிற டெம்பிள் என்ன, எதுக்கு
காசிக்கு அப்புறம் ராமேஸ்வரம் போகிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன், உங்கள் கூட ஷேரும் பண்ணிக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ராமாயண கதை தெரியும். ராமர் ராவணை கொன்றதுக்கப்புறம் இலங்கை ஸ்ரீலங்காலேருந்து ராமேஸ்வரம் வர்றாரு. ராமேஸ்வரம் வந்ததும் அங்கே இருக்கக்கூடிய முனிவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ராவனை கொன்ற பாவத்தை போக்குறதுக்காக நீங்கள் சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவலிங்கம் பார்த்தா இல்லை, அதனால் அனுமான் வந்து நான் ஆகாய மூலியமாக போய் சிவலிங்கத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. வெயிட் பண்ணுறாங்க அனுமான் வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சீதா தேவி அங்கே இருக்கக்கூடிய மணல்லையே வந்து ஒரு சிவலிங்கம் செஞ்சு பூஜை பண்ணுறாங்க. பூஜை வந்து சிவனை ஏற்றுக்கிட்டு அந்த பாவத்தை வந்து போக்கிட்டாரு. சீதா தேவி சிவலிங்கம் வந்து செஞ்சதுனால ராமநாத சுவாமின்னு அந்த சிவலிங்கத்துக்கு பேரும் வந்துச்சு. ராமர் சீதா வந்ததுனால அந்த இடத்துக்கு ராமேஸ்வரன் பேரும் வந்துச்சு. ஃபேமிலியில் இந்த நியூ என்ட்ரி கொடுத்த இவங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன போட்டிருக்குன்னா, ராம சீதா ஜோதிலிங்கம், 12 ஜோதிலிங்கம் இருக்குது. இந்தியாவிலே ரொம்ப பியூரிட்டியான 12 ஜோதிலிங்கத்தில் 10 பார்த்திங்கன்னா நார்த் சைடில் இருக்குது, 11 பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது, 1 மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஹோலி பிளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ராமேஸ்வரம் போகணும்னா கண்டிப்பாக ராமேஸ்வரம் போங்க. காசிக்கப்பம் ராமேஸ்வரம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஹோலி பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க, இப்போ பிளாகை கண்டினியூ பண்ணலாம். யாராச்சும் இந்த ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் கோவில் போயிருக்கீங்களா, ராமேஸ்வரம் சப்ஸ்கிரைப் ஆச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2000 years later. எனக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது. அதனால் என்னோடய ஒர்க்கிங் ஸ்பேஸு, என்னோடய அட்மாஸ்பியர், என்னோடய சரௌண்டிங் எல்லாமே க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஸ்கின் இச்சிங் ஆகும். அதனால் ஃபேஸில் இந்த பேக் இருக்கிற டைமில் நான் வந்து இந்த டோஸில் ரொம்ப டஸ்ட் அக்குமுலேட் ஆகிருக்கு, அதெல்லாமே க்ளீன் பண்ணி ரூமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே ஒரு க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் மோட்டிவேஷன் தான் இருக்க போகுது. ஃபேஸில் பேக்கும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ ஃபேஸும் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ்க்கு ஒரு பேக் போட்ட மாதிரி இருந்துச்சு, அட் த சேம் டைம் ரூமையும் க்ளீன் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிள் அம்மா வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த ட்ரே வந்து வாஷ் பண்ணி வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சாச்சு. ஸோ இந்த ட்ரேயில் அப்படி டைனிங் டேபிளில் வந்து நம்ம அப்படியே வைக்கிறத விட இதை மாதிரி ஒரு ட்ரேவோ இல்லை பிளேட்டோ இல்லை ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி எதனால் நீங்கள் ஆர்கனைசர் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் டைனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும், க்ளீனாகவும் நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் இந்த ட்ரே மேலே ஆர்கனைஸ் பண்ணும்போது ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸி அசஸாக வந்து இருக்கும். நம்ம வீடை ப்ரெசன்டபிளாக காமிக்கக்கூடிய ரெண்டு ஸ்பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளோட வீடோட என்ட்ரிவே, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கோச் ஆர் சோஃபா. இதை வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டோன்னா வீடு பார்க்க கொஞ்சம் காமாக வந்து இருக்கும், ஒரு வார்ம் வெல்கம் பண்ண மாதிரி இருக்கும். எவ்ரிடே ஈச் ரூம் வந்து ஒரு 10 minutes நீங்கள் மேலாட்டம் வந்து க்ளீன் பண்ணி டஸ்டெல்லாம் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு டீப் க்ளீனிங் அப்போது ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்காது. ஸோ டெய்லியும் 10 minutes ஒரு ரூம்க்கு எடுத்து அப்படி மேலாட்டம் இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடு கீழே பெருக்கும் போதே சைடில் இருக்கக்கூடிய டேபிள் ட்ராயர் அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு இருந்தால் நீட்டாகவும் இருக்கும். ஸோ என்னோடய க்ளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு, ஷவரும் பண்ணியாச்சு. இப்போது கம்மிங் டு ஆர் செல்ஃப் க்ரூமிங், நம்மளுக்கான ஒரு டைமு. ஸோ ஹேர் வந்து ஃப்ரெஷ்ஷியாக இருக்குது, அதனால் ஒலிவியாவிலேருந்து இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிச்சனுக்கு போய் பார்த்தா இன்றைக்கி என்ன லன்ச் ரெடி ஆகுதுன்னு பார்த்தா இன்னும் லன்ச் ரெடியாக ஆகவில்லை. மறிதனாயிருந்து பதக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பர என்னோட ஒரு
ஒரு சாட்டிஸ்ஃபைங் திங்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது எப்போனா ஒரு டீ நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதை மாதிரி நான் ஸ்டென்சில் அந்த கார்டு மாதிரி இருக்கும் இல்லை இது கூட வந்து இருக்கும். இதை வந்து நான் மயிலாப்பூர் சென்னையில் தான் வாங்கினேன். இது வந்து 25 ருபீஸோ 20 ருபீஸ் என்னமோ விலக்கு அழகாக இருந்துச்சு. கார்த்திகை தீபப்போ யூஸ் பண்ணலான்னு நான் லாஸ்ட் இயரே வாங்கிட்டேன். ஸோ இதை வச்சு நம்ம இன்டர்வியூவில் போடும்போது இந்த தீபம் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேயில் வந்து ஈவினிங்கும் சேம் ஜிஞ்சர் டீ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொய்யா பழம். ஸோ சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நான் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன். நான் இப்போ டயட்டில் இருக்கிறதுனால கொய்யா பழம் எல்லோரும் சாப்பிட்லாம், இல்லை சுகர் கண்டென்ட் வந்து இல்லை. ஸோ இன்றைக்கான டே எனக்கான ஒரு டே, எனக்கான ஒரு செல்ஃப் ஸ்பெண்டிங் டேவாக இருந்ததுனால நோ வீடியோ ஷூட், சில்லிங்காக இந்த டே வந்து என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் கே மூவி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கே சீரீஸ் வந்து நான் பார்த்தேன்னா டெய்லியும் கண்டினியூட்டியாக பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கே மூவி எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அட் ஸ்டெச் அப்படியே பார்த்து முடிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் வந்து போச்சு. இந்த அஸ்டிக் வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வ்ளாகில் உங்கள் எல்லோரும் வந்து பார்க்குறேன். மூவி பார்த்து முடிச்சதும் வெளியே வந்து பார்த்தா செம்ம மழைங்க சென்னையில். அண்ட் இந்த கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டேவும் வந்து நல்லா போயிருந்துச்சு. லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.